ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகைக்கு வீட்டில் முருகருக்கு எப்படி நான் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இது ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால இன்னும் ரொம்பவே வந்து ஸ்பெஷல். நான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காக காலையிலே வந்து எழுந்திரிச்சாச்சு. செவ்வாய்க்கிழமை வேறு கிருத்திகை அப்படின்றதுனால காலையில் சாரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் கட்டி நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே இப்படி தான் ரெடி ஆவேன். அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். அன்றைக்கி என்னமோ இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். காலையில் ரெடி ஆனதுக்கப்புறமா வழக்கம் போல் வாசலில் வந்து திறந்து பார்த்துட்டு தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தண்ணி மட்டும்தான் வந்து தெளித்து விட்டுருந்தேன். காலையில் 4 மணிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருமே எந்திரிக்க மாட்டிங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முன்னாடி இருந்தவங்க வந்து சில பேர் வந்து எந்திரிச்சு பூஜை பண்ணுவாங்க. இப்போ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. நான் காலையில் எந்திரிக்கும் போது இப்படி தான் ரொம்ப சைலண்ட்டாக வந்து இருக்கும், யாரும் பெருசாக எந்த டிஸ்டர்பன்ஸுமே எனக்கு இருக்காது. இதனாலேயே காலைல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம் அப்படின்னு எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தோணும். ஏன்னா காலைல எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எப்போவுமே வந்து நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறேன். காலையில் இன்றைக்கி அரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் வந்து போட்டுட்ருக்கேன். சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா சாரி கட்டிட்டு உங்களுக்கு வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சாரி கட்டிட்டு வேலை பார்க்குறதுக்கெல்லாம் கஷ்டமாலாம் இல்லை. எனக்கு சாரி கட்டும் போது நான் இன்னும் பர்சனலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும். அதனால எப்பவுமே சாரி கட்டிட்டு இருக்கிறது தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். காலையில் எத்தனை மணி வரைக்கும் இந்த சாரி கட்டிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock வரைக்கும் சாரியில் தான் வந்து இருப்பேன். அதுக்கப்புறமா தான் ஸ்ரதனை தூங்க வைக்கணும், அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா படுக்க வச்சு நெஞ்சில் படுக்க வச்சு அவனை தூங்க வைப்பேன், அதனால் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டியோ இல்லை வேறு ஏதாவது சுடிதார் டாப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து மாற்றிப்பேன். காலையில் வாசலில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போலாம் உருளியில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து உருளி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதே கிடையாது. இப்போலாம் டெய்லி லேட் ஆகிடுது, அதனால் கண்டிப்பாக உருளியில் பூவெல்லாம் வச்சுட்டு தான் இன்றைக்கி வாசலில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வந்து வச்சாச்சு. இன்னும் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா பூ வந்து பிச்சு போடாதீங்க, முழுசாக வைங்க உருளியில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த தடவை உருளியில் பூ அப்படியே தான் வந்து வச்சுருந்தேன். வாசப்படியில் 2 சைடும் சாமந்தி பூ அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு இல்லை, அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோக்கா வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. 1 கிலோ 60 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். வாசலில் சாமந்தி பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நான் வந்து வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வெற்றிலை தீபம் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. போடணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போடலாம். ஆனால் ஹோரை டைமில் முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறது வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர். அக்கா ஹோரை டைம்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க, ஹோரை டைமோட டைமிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோரை டைமிங்கோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2, அதுக்கப்புறம் அதாவது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 to 9. அதிலே வந்து அக்கா 3 வேளையுமே ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஏதாவது ஒரு டைம், அதாவது ஏதாவது ஒரு ஹோரை டைமில் மட்டும் நீங்கள் விளக்கேற்றினீங்க அப்படின்னாலே வந்து போதும். இன்னும் சில பேர், அக்கா நாங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து போகிறோம், அதனால் எங்களால் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அப்படி பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படியும் நீங்கள் பண்ணுறதுனா தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி முடிச்சிடலான்னு பூஜை எல்லாத்தையும் காலையிலேயே முடிச்சுட்டேன். நம்மளோட பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு எதுவுமே ஏற்றலை, வெறும் பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் ஏற்றி தான் காலையில் வந்து சாமி வந்து கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா முன்னாடி நாளே வெற்றிலையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அது எல்லாத்தையுமே எடுத்து காம்பெல்லாம் வந்து கிள்ளி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த வெத்தலை காம்பு என்னக்கா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டீங்க. அந்த வெத்தலை காம்பை பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்குலேயே வந்து உள்ளே வந்து போட்டு வச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த வெத்தில வந்து இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவீங்க, அது வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம், இல்லை செடியில் அந்த மாதிரி வந்து போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ அபிஷேகம்லாம் பண்ணுறோன்னா அந்த தண்ணி என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, அதையுமே வந்து செடியில் ஊற்றலாம். அதாவது நம்ம காலில் வந்து அந்த தண்ணி படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஊற்றிடலாம். சில பேருக்கு சிங்க் தான் வந்துருக்கும், சிங்கில் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அபிஷேகத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா பால் சந்தனம் பன்னீர் அதுக்கப்புறம் விபூதி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூ தான் வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பால் தான் வந்து காய்ச்சி இன்றைக்கி அபிஷேகம் வந்து பண்ண போகிறேன். அதில் விபூதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும், இது ஆக்சுவலாக நாட்டு மாட்டு சாணம் சொல்லுவாங்களா அதில் ரெடி பண்ண விபூதி, அதனால் வந்து அது அந்த கலரில் தான் இருக்கும். கலசமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தண்ணி மாற்றி வச்சுருந்தேன், ஆனால் வேப்பில் ஒரு மாதிரி ஒரே நாளே வாடின மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சரி, செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால கலசத்தில் வந்து வேப்பில்
எல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கிட்ட நல்லா வேண்டிட்டு வேப்பிலை எல்லாத்தையுமே மாற்றி வந்து வச்சுட்டேன். அடுத்ததாக வெற்றிலை தீபம் போடுறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். வெற்றிலை தீபம் வந்து அக்கா ஆறு வெற்றிலை எடுத்துகிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் போடலாமான்னு கேட்குறீங்க, அப்படியும் போடலாம். ஆறு வெற்றிலை எடுத்துகிட்டு ஒரு ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் ஆறு விளக்காகவும் வந்து போடலாம். அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அதே மாதிரி வெற்றிலை தீபம் போடும்போது எதுவும் ஓட்டை கிழிசல் இந்த மாதிரி எதுவும் இல்லாத வெத்திலையாக வந்து பார்த்து நம்ம கடையில் பார்த்து வாங்க முடியாது. மேக்ஸிமம் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குவேன். வாங்கினேன் அப்படின்னா அதில் ஒரு ஆறு வெத்தில எப்படியும் நல்ல வெத்திலையாக தான் இருக்கும். மீதி இருக்க வெத்திலையை வந்து வீட்டுக்கு எதற்காவது யூஸ் பண்ணிப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓட்டை எதுவும் இல்லாத வெத்திலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. சாமிக்கு வந்து விளக்கேற்ற போகிறோம் அப்படின்றதுனால. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு இப்போ வந்து விளக்கேற்றுறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பிளேட்லேயே வந்து தான் வச்சு எப்போவுமே ஏற்றுவோம். இன்னும் சில பேர் அக்கா பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு வந்து யூஸ் பண்ணுற விளக்கை வந்து நாங்கள் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக பண்ணிக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. உங்ககிட்ட தனித்தனி விளக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை விளக்கு கம்மியாக தான் இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே விளக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் போடுறதுக்குன்னு தனியாக ஒரு 6 விளக்கு வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதனால் அதை வந்து அப்படியே வந்து எப்போவுமே அது அப்படி தான் வந்து இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை ரூமில் வந்து மற்ற சாமி ஃபோட்டோக்கு விளக்குக்கெல்லாம் வந்து பூ வச்சிடலான்னு சொல்லி பூ வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி நான் எப்படி அபிஷேகம் பண்ணேன் சாமிக்கு அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.